ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, எல்லாரோட வீட்லேயும் கண்டிப்பான முறையில் ஏதாவது பொருள் இஎம்ஐயில் வந்து கண்டிப்பாக எடுத்திருப்பீங்க. இப்போ உள்ள சூழ்நிலை பார்த்திங்கன்னா, எல்லாரும் ஊரடங்கு ஒத்துறதுனால எல்லாம் வீட்டில் இருக்காங்க. அவங்களால வந்து பார்த்திங்கன்னா மந்த் எண்ட் ஆயிடுச்சு, இது இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா இஎம்ஐ வந்து பே பண்ண முடியாது. இதை ஆர்பிஐ ரூல்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வரக்கூடிய 3 மாதத்துக்கு நீங்கள் யாரும் இஎம்ஐ வந்து பே பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரியான ஒரு அறிக்கை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அறிக்கை வந்து யார் யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். வாங்க இந்த வேறு வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்லோட் செய்கிற வீடியோ ஒன்றே கொண்டு தெரிஞ்சுக்குள்ளே பெல் செம்டின்னு சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஆர்பிஐ தரப்புலேருந்து எதுக்கு இந்த முக்கிய அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்கிறது பார்த்தீங்கன்னா, நாடு முழுவதும் கொரோனாவுடைய தாக்கம் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. இப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் கவர்மெண்ட் நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு வந்து அமல்படுத்திட்டாங்க. இதனால் யாருமே வந்து வேலைக்கு போகிறதில்ல. இதனால் வந்து பார்த்திங்கன்னா, லோன் கட்டுறவங்க வந்து பார்த்திங்கன்னா பெருமளவு வந்து பாதிக்கப்படுவாங்கன்ற காரணத்தினால ஆர்பிஐ தரப்புலேருந்து இந்த அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா, டெம்பரவரி ஃப்ரீ ரிலாக்ஸேஷன் அப்படின்ற அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விதிவிலக்க வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 3 மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது வரக்கூடிய 3 மாதத்துக்கு நீங்கள் யாரும் இஎம்ஐ கட்ட வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது தள்ளுபடியெலாம் கிடையாது, 3 மாதத்துக்கு அப்புறம் வந்துட்டு நீங்கள் இஎம்ஐ வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 3 மாதத்துக்கு அப்புறம் இந்த 3 மாதத்தொகையும் சேர்த்து கட்டுற மாதிரி இருக்கும் கேட்டிங்கன்னா, அப்படிலாம் கிடையாது. நீங்கள் மாதம் மாதம் எவ்வளோ பே பண்ணிக்கணும் அதை மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். ஒரு முக்கியமான அறிவிப்பு, ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா லோன் அமௌண்ட்டை தங்களுடைய சேலரி அக்கௌண்ட்டோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு எப்போ சேலரி கிரெடிட் ஆகுதோ அதை அப்படியே பேங்க்லேருந்து எடுத்துப்பாங்க. உங்களுக்கும் இந்த 3 மாதம் ஃப்ரீ டெம்பரரி ரிலாக்ஸேஷன் அப்படின்றது வேணும்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஆர்பிஐ ரூல்ஸ் ரெகுலேஷன் படி விதிவிலக்கு வேணும் எனக்கு இந்த 3 மாதத்துக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பேங்க்கு மெயில் மூலமாகவோ அல்லது மேனேஜரை கனெக்ட் பண்ணி எனக்கும் இந்த 3 மாதத்துக்கான விதிவிலக்கு வேணும் அப்படின்னு கேட்கறது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா, நீங்களும் இந்த 3 மாதத்துக்கு இஎம்ஐ கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஆர்பிஐ ரூல்ஸ் யார் யாருக்கெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பான முறையில் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.